யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். காலபுருஷ சக்கரத்தின் ஆறாவது வீடு. இப்போ இந்த கோச்சார பலன்கள் பற்றி பார்த்துடலாம். கன்னி ராசிக்கு இரண்டாவது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம். இந்த வீட்டில் வந்து கேது உடைய அமர்வு இருக்குது. கேது அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய தடைகள் பார்த்துருப்பீங்க. இப்போ குரு மாறினதுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தடையோட விலகல் அப்படின்றது கண்டிப்பான முறையில் பார்க்கலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றது பக்கத்தில் பக்கத்தில் வந்திருக்கும். சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். குரு கூடவே புதனும் சேர்ந்து உட்காந்து பார்க்கறதுனால குழந்தை பிறப்புக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஸோ பண வரவுகளும் உண்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தடைகள் விலகி குடும்பம் சீராக போகிறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்து ஆறாவது வீடு, நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சனி ஆட்சி வீட்டில் உட்காந்துருக்கு. சனியுடைய அமர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா நோயினால் எந்த மாதிரி நோய்கள் நமக்கு வரும் அப்படின்னா ரொம்ப தூரம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, கால் வலியோடு நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி வாய்ப்பு, வேலைக்கு சாப்பிட முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை, இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகம் நமக்கு கொடுக்குது. ஸோ போட்டி பொறாமைகள் அப்படின்றதையும் உருவாக்கி கொடுக்கும். அதாவது எதிரிகள் எப்படி உருவாகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற வேலையை ஒத்து பார்த்து குறை கண்டுபிடிச்சி மேலதிகாரிகள்கிட்ட போட்டு கொடுக்குறது. இந்த மாதிரியான எதிரிகள் அப்படின்றது தான் வந்து எதிரிகளாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தா நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய பணி என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சாலே போதுமானது. சனி உட்காந்துருக்கு ஆறில் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய கர்மம் கரெக்டாக வேலை செய்யும். நம்மளுடைய வேலையை இன்னொருத்த வந்து உற்று பார்க்குறான், அதை பற்றி ஏதாவது போட்டு கொடுக்குறான், இந்த மாதிரியான எண்ணமே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படிப்பட்ட காரியம் செய்கிறவங்களுக்கு கர்மம் அப்படின்றது கரெக்டாக அப்படியே ரிவர்ஸில் அவங்களுக்கு கொடுத்துரும். அதனால் எதிரிகள் அஞ்சு ஓடுறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். நீங்கள் அதெல்லாம் மைண்டில் வைக்க வேண்டியில்லை. கால் வந்து கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்க. கனரக மிஷின்கள் இதெல்லாத்தையும் வச்சு வேலை பார்க்குறவங்க அடிபடுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு வேலை பார்க்குறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது மட்டும்தான். அடுத்து எட்டாவது வீடு, எட்டாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து குரு ராகு புதன் இந்த மூணு கிரகமும் சேர்ந்து உட்காந்துருக்கு. ஸோ குரு ராகு அப்படின்னு ரெண்டுத்த மட்டும் பார்த்தோம்னா உடல் உபாதைகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உடம்புக்கு ஒன்றும் முடியவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ வந்து மருத்துவ செலவு அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செலவாக செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்ருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா கைமீறி போகிற அளவுக்கு அதிக செலவுகளாக இழுத்து விடுறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. இப்போ வந்து புதனும் சேர்ந்து அங்கே உட்காந்துருக்கு அப்படின்னும்போது தொழிலில் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. அதாவது வாக்குவாதங்கள் இந்த மாதிரியான விஷயம்லாம், தொழில் ரீதியான விஷயங்களில் வாக்குவாதம் கூட இருக்க நட்புகளோடு சண்டை போட்டுக்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ராகு வந்து பார்த்திங்கன்னா நட்பையும் கொஞ்சம் சேர்த்தும் விடும், அதே சமயத்தில் பிரிச்சும் விட்டுடும். சின்ன சின்ன அந்த விவாதங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் எட்டில் உட்காந்துருக்கும் பொழுது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சுதாரித்து பேசணும் எங்கே பேசினாலும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பண ரீதியான பண சுழற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு அங்கே உட்காந்துருக்கிறதுனால ரிவர்ஸில் திரும்புகிற ஒரு கிரகம். அந்த காரணத்தினால யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே வந்து உங்ககிட்ட வாங்கலைன்னு அவங்க சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் யாருக்காவது பண உதவிகள் செய்யணும்னா எழுத்துப்பூர்வமாக இல்லை ஏதாவது சான்றுகள் வச்சு நீங்கள் செய்யணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. மருத்துவ செலவு அப்படின்னு சொல்லியிருக்கேன், அது ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. உடல் ரீதியான உபாதைகள்னு சொல்லியிருக்கேன். சிலருக்கு வந்து அந்த இடத்துல லக்ன புள்ளி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து ஒன்பதாவது வீடு, பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் உட்காந்துருக்கு. சூரியன் உட்காந்துருக்கு அப்படின்னும் பொழுது நமக்கு சிவ கட்டாட்சம்ன்றது கிடைக்கும். அதே சமயத்தில் அரசு வழி அனுகூலம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. தலைமை பொறுப்புகள் அப்படின்றது தன்னால் வந்து சேரும். அதிகாரிகளோட நட்பும் ஆதரவும் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். பொறுப்புகள் நிறையவே வந்து சேரும். ஸோ வந்து தந்தையோடு இருந்த கருத்து வேறுபாடுகள், கருத்து முரண்பாடுகள் இதெல்லாமே நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. பாக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் எந்த வில்லங்கம் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேர்த்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பித்ருக்களின் ஆசிர்வாதம் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அவங்களுக்கு உண்டான வழிபாடுகளையும் தயவு செய்து செஞ்சுருங்க. சூரியன் உட்கார்ந்துருந்தாலும் பார்த்தீங்கன்னா பித்ரு வழி ஆசிர்வாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் நம்ம செய்யணும். இது ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ தான் நமக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் அப்படின்றது தங்கு தடை இல்லாமல் கிடைக்கும். அதாவது வேலை பார்க்குற இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. இது இந்த நல்ல விஷயங்கள்லாம் நான் அடுக்கடுக்காக சொல்கிறது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னும் பொழுது பாகிஸ்தானத்தில் வந்து சனியோ அப்படி இல்லைன்னா ராகுவோ இல்லைனா சூரியனோ இப்படி மூணு பேரில் யாராவது ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பான முறையில் பித்ரு வழிபாடு அவசியம். அதை செய்யும்பொழுது நமக்கான நல்ல கர்மங்கள் கரெக்டாக வேலை செய்யும். நம்மளுடைய அதாவது நெகட்டிவாக எதுவும் நடக்காமல் பாசிட்டிவாகவே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கலாம். தந்தையால் நமக்கு வந்து கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள், அவருடைய அன்பு ஆதரவு இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். தந்தையோட அந்த சர்ச்சைகள்லாம் நீங்கி நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பாக பிரிவினைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பதினோராம் வீடு, லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் செவ்வாய் இரண்டு கிரகமும் சேர்ந்து உட்காந்துருக்கு.
இப்படி உட்காந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், அதாவது பண ரீதியான விஷயங்கள், பணம் பல வழியில் வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து இதுக்கு தான் முன் உதாரணமாக சொல்லலாம். நம்ம எதிர்பார்க்காத இடத்துலருந்தெல்லாம் நமக்கு வரவுகள் அப்படின்றது படிப்படியாக வந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் வாழ்க்கை துணை ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும், அவங்க வாழ்க்கை துணையால் நிறைய நன்மைகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு. அதே சமயத்தில் குடும்பத்தில் சந்தோஷம், தொழில் மேன்மை அப்படின்றது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதாவது அடுத்த லெவலுக்கு தொழிலை கொண்டு போகணும் அப்படின் பொழுது தொழிலுக்கும் வந்து செவ்வாய் காரகத்துவமாக இருக்குது சொந்த தொழிலுக்கு. அதே மாதிரி சுக்கிரன் வந்து பண சுழற்சி அப்படின்றது ரொம்ப ஈஸியாக கொண்டு வரதுக்கு உண்டான கிரகம். இந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா நமக்கு பண ரீதியான விஷயங்களையும் தடைகள் இல்லை, அதே மாதிரி தொழில் முன்னேற்றம் அப்படின்றதும் ஈஸியாகவே போய்கிட்டு இருக்கும். தடைகளும் கிடையாது, அதே சமயத்தில் நிறைய நல்ல விஷயங்களுக்கு முன் உதாரணமாக போய்கிட்டு இருக்கும். லாபஸ்தானத்தில் வந்து நமக்கு சுக்கிரன் உட்கார்ந்துருக்கணும் பொழுது நமக்கு தடைகளும் கிடையாது, மேன்மை அப்படின்றது ரொம்ப ஈஸியாக வரும். தொழில் முன்னேற்றம் உண்டு, வேலை பார்க்குற இடத்துல நல்ல பேர் வாங்கலாம், அதிக சம்பளம் அப்படின்றது வேறு கம்பெனிக்கு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதிக சம்பளம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் உண்டு. சுக்கிரன் செவ்வாய் அமைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண யோகத்தை உறுதி செய்யுது. அதாவது முக்கியமாக பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண யோகம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வழக்குகள், ஏதாவது உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் சின்ன வழக்குகள் இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், அது ஒரு விஷயமா இருக்குது. பிரிந்த கணவன் மனைவி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று சேரத்துக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது சுக்கிரன் செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சந்தோஷமான விஷயங்களை கலந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்னு ஒரு விஷயம், நிறைய சொந்தக்காரங்கள்லாம் உறவினர்கள் சேர்ந்துருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து பரிகாரம், ஜூன் மாதத்துக்கு உண்டான பரிகாரம் பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கன்னி ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம துலா ராசிக்கான ராசி பலன்களை பற்றி பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.